எஸ் இனி நம்ம இந்த வீடியோல வந்து எதை பத்தி பேச போறோம்ங்களே, லோகோவோட ஹிடன் சீக்ரெட் பத்தி தான் பேச போறோம். அதாவது ஃபேமஸான கம்பெனிஸ்ங்க எல்லாத்துக்குமே வந்து ஃபேமஸான ஒரு லோகோ ஒன்று இருக்கும், அந்த லோகோக்கு பின்னாடி இருக்க ஹிடன் சீக்ரெட் பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பேசலான் இருக்கோம். எஸ் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் கரெக்டா அப்ப போட்டிருந்தேன் ஹிடன் சீக்ரெட்ஸ் ஆஃப் லோகோன்னு சொல்லி, அதோட பார்ட் டூ விட தான் இது. அது எங்க இருக்குன்னு சொல்லி தெரியல, அப்படின்னா கிடைச்சிச்சுன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்ட் ஒன் வீடியோன்னு மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்க. எஸ் ஒரு லோகோ தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமே ஒரு கம்பெனி, ஏன்னா வந்து அந்த லோகோ வச்சுதான் வந்து ஜனங்க வந்து அந்த கம்பெனி வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. கீழே இருக்க பேரெல்லாம் பார்க்க மாட்டாங்க, லோகோ இருக்க இந்த கம்பெனி தான், லோகோ இருக்க அந்த கம்பெனி தான் சொல்லி ஜனங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதனாலதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமே வந்து லோகோ. அதனாலே வந்து நிறைய பேர் வந்து ஜனங்களை வந்து அட்ராக்ட் பண்றதுக்காக வந்து அந்த லோகோ வந்து பார்த்து பார்த்து எவ்வளவு காசான பொருள்னு சொல்லி பார்த்து பார்த்து அந்த லோகோ வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க சீக்ரெட் பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பேசலான் இருக்கோம். எஸ் வீடியோல போறதுக்கு முன்னாடி, திஸ் இஸ் அர்ஜுன் குமார், அண்ட் உங்களுக்கு என்ன தேவையான டாபிக் பத்தி ஆகட்டும் இல்ல கண்டென்ட் பத்தி ஆகட்டும் வீடியோ நினைச்சுக்கா மறக்காம கமெண்ட் பதிவு பண்ணுங்க. நாளைக்கு நான் அந்த வீடியோ வந்து போறதுக்கு வந்து ட்ரை பண்றேன், வாங்க வீடியோவுல போலாம். ஃபேமஸ் கம்பெனிஸோட லோகோஸ் பின்னாடி இருக்க பியாண்ட் இல்ல இல்ல லோகோஸ் பின்னாடி இருக்க ஹிடன் சீக்ரெட் பத்தி தான் பேசலான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து என்னன்னா வந்து டொயோட்டோ. இந்த டொயோட்டோ கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து தெரிஞ்சிருக்கும், சின்ன பசங்களுக்கு தெரியாது, மீதி இருக்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த டொயோட்டோ கம்பெனியோட லோகோ வந்து பாக்கிறதுக்கு வந்து ரவுண்டா இருக்கும், அப்புறம் நடுவுலுமே வந்து ரவுண்ட் மாதிரி இருக்கும். இது அப்படி என்னதான் சொல்ல வராங்கன்னா வந்து டொயோட்டோன்ற லெட்டர் இருக்குல்ல TOYOTA, இது எல்லாமே வந்து இந்த ஆல்பபெட்ஸ் எல்லாமே வந்து அந்த லோகோல வந்து அடங்கி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. எப்பரா அப்படிதான்டா அது? எஸ் நீங்க வந்து கரெக்டா அந்த லோகோ வந்து நீங்க வந்து அப்சர்வ் பண்ணாலே போதும், TOYOTA சொல்லி அதுலயே உங்களுக்கு தெரியும் எல்லா இந்த டொயோட்டோன்ற ஆல்பபெட்ஸ் எல்லாமே வந்து அந்த லோகோலயே வந்து அடக்கியிருக்காங்க. கேக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல இது. அடுத்த கம்பெனி வந்து ஏன்னா வந்து அடுத்த கம்பெனி அதாவது ரெண்டாவது கம்பெனி வந்து ஏன்னா வந்து NBC கம்பெனி தான். இது வந்து டெலிவிஷன் கம்பெனி. யார் யாரெல்லாம் வந்து டிவியில வந்து நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பாக்குறீங்களோ டிவியை பாக்குறீங்களோ அவங்களுக்கு இந்த கம்பெனி வந்து தெரியும். டி நம்ம எல்லாம் ஏன்டா இந்த பக்கம் எல்லாம் போக்குறோம், நம்மள போன்லயே தான் இருப்போமே சொல்லி நீங்க நினைப்பீங்க. ஆனா நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு கம்பெனி வந்து தெரியும். NBC கம்பெனி லோகோல இருக்க பிகாக் கலர் அண்ட் பிரைட வந்து குறிக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. பிகாக்கா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கேப்பீங்க. அந்த NBC கம்பெனியோட லோகோ வந்து பார்த்தாலே தெரியும், பிகாக் மா இருக்கும், அதாவது மயில் மா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க, மயில் ஓகேவா. அடுத்த கம்பெனி மூணாவது கம்பெனி வந்து ஏன்னா வந்து யுண்டாய். இது வந்து கரெக்டா எனக்கு வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல, யுண்டாய். எஸ் இந்த கம்பெனியோட லோகோ பின்னாடி இருக்க சீக்ரெட் வந்து ஏன்னா வந்து எச் மாதிரி இருக்கும். அந்த லோகோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எச் மாதிரி இருக்கும். எச்ன்றது வந்து ஹேண்ட் ஷேக்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் இது சிம்பல் ஆஃப் கஸ்டமர் ட்ரஸ்ட் அண்ட் சாட்டிஸ்பாக்சன் சொல்லி சொல்றாங்க. இது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல, எச்ன்றது ஹேண்ட் ஷேக்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அடுத்த கம்பெனி வந்து ஏன்னா வந்து நாலாவது கம்பெனி வந்து ஏன்னா வந்து யூனிலிவர். யூனிலிவர் கம்பெனி வந்து தெரியாதவங்க வந்து யாருமே வந்து இருக்க மாட்டாங்க, அது ஏன்ட்டு சொல்லுறேன். இந்த யூனிலிவர் லோகோ பாத்தீங்கன்னாலே தெரியும், அதுல வந்து பறவை பறக்கிற மாதிரி தேங்காய் மரம் இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த யூனிலிவர்ல வந்து ஒரு மாதிரி டிராயிங் மாதிரி இருக்கும் அது ஓகேவா. இந்த யூனிலிவரோட லோகோ வந்து என்னதான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது, ஐக்கன் வந்து என்னதான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் லிவிங்க தான் வந்து இது வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. யூனிலிவர் யூனிலிவர் இந்த ஒரு ப்ராடக்டை வந்து அதாவது இந்த ஒரு கம்பெனியை வந்து தெரியாதவங்க வந்து யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாமே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த கம்பெனி தான். ஏன்னா வந்து நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற திங்ஸ் வந்து ப்ராடக்ட் வந்து ஏன்னா வந்து பேஸ்ட் அப்புறம் சோப்பு ஷாம்பு அப்புறம் இன்னும் டீ தூள் காஃபி தூள் இந்த மாதிரி ஏகப்பட்டதா இருக்குது, துணி துவைக்கிற சோப்பு ஆகட்டும் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட திங்ஸ் எல்லாமே இருக்கு, தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி ஏகப்பட்டதெல்லாம் இருக்கு. இதுக்கு எல்லாமே வந்து எட்டு வந்து இந்த யூனிலிவர் தான் ஓகேவா. இந்த டீ தூளுக்கு இந்த தேங்காய் நீங்க வந்து எல்லாமே வந்து வேற வேற பேர் இருக்கலாம், பட் ஆனா எட்டு யூனிலிவர் தான். இப்ப எப்படின்னு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, காலேஜ்ல பிரின்சிபலும் இருப்பாங்க டீச்சர்ஸும் இருப்பாங்க, பட் ஆனா டீச்சர்ஸ் கேட்டாரு பிரின்சிபல் தானே. எஸ் இதே தான். இந்த சோப்பு ஆகட்டும் ஷாம்பு ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து வேற வேற பிராண்ட் இருந்தாலும் வேற வேற கம்பெனி பேர் இருந்தாலும் பட் ஆனா அது எல்லாத்துக்குமே எட்டு
யூனிலிவர் தான். கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அது கேட்கறதுக்கு உங்களுக்கு புதுசா இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்களா, தெரிஞ்சுக்கிட்ட அவங்களும் மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணடான்னு சொல்லி சொல்லுங்க ஓகேவா. எஸ் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப புதுசா இருந்திருக்கும் சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாம தெரியாத விஷயத்த இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் ஒன்னு போட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மச்சான் நம்ம இந்த மாதிரி கம்பெனி லோகோ பின்னாடி இருக்க ஹிட்டன் சீக்ரெட் தெரியாம அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்டான்னு சொல்லி மறக்காம அவனுக்கு ஷேர் பண்ணி தெரிஞ்சுக்கோடான்னு சொல்லி சொல்லுங்க. எஸ் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தேவையான டாபிக் பத்தி ஆகட்டும் இல்ல கண்டென்ட் பத்தி ஆகட்டும் வீடியோ என்ன மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் அதுவுமே இல்லாம நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் ட்விட்டர் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காம என்ன போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஸ் நாளைக்கு நான் இன்னொரு வித்தியாசமான ஒரு ஃபன்னான வீடியோ வச்சிருந்துக்கிறேன். பை காய்ஸ்.